நண்பர்களே, நான் தான் உங்கள் ஹாட் கலர் ஒயிட்டி. வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாய்சன் கூடயும் நந்தகோகுல் மிமிக்ரி பையன் அவன் கூடயும் ஒரு மேட்ச்சு, ஸ்குவாட் மேட்ச் தான் போட்டோம். ஒரு அன்னோன் பர்சன் வேறு வந்தார். இதில் அதிசயமாக ஒரு ஸ்குவாடையும் நான் டவுன் பண்ணிட்டேன்னா பார்த்துக்குங்க. ஸ்குவாடுன்னு சொல்ல முடியுது, ஸ்குவாடில் மூணு பேர்த்த நான் ஓவராலாக சிங்கிளாக நின்று நேருக்கு நேர் நின்று ரெண்டு பேர்த்த அடித்தேன். எனக்கே அதிசயமாக இருந்துச்சு, மூணு கில்லு கிடச்சிது. அதனால் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சு என்னன்னு நானே சொல்லிட்டேன். அது ஒரு பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் பஸ்ஸு டிரைவர் ஆயிடலான்னு பார்க்குறேன். நீ திருடலுக்கு போனோம், சாரி திருடல்ன்ற மாதிரி விஸ்டா, ஒரு எட்டு வீடு தொடர்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் நாலு வீடு, அந்த பக்கம் நாலு வீடு, சாரி அஞ்சு பத்து வீடாட்டு இருக்கும். உண்மையாலுமே செம லூட் பிளேஸுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இன்னும் எனக்கு என்னமோ அதிசயமாக இந்த டவர் லூட்டு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். பட் எனக்கு என்னோடய ஃபேவரட் கன் கிடச்சிது. என்னோடய ஃபேவரட் என்ன, UMP 9 தான் கிடச்சிது. கிடைக்கும், வரும்போதே ஒரு கன்று கூட இல்லை பார்த்தீங்களா. சரி பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்கு போகலாம். சொன்ன மாதிரி எனக்கோடைய UMP 9 கிடச்சிச்சு. ஆனால் ஆல்ரெடி இங்கே ஒருத்தர் லூட்டு வச்சுட்டு இருந்திருக்கான், Mi 14 இருக்குது. பட் Mi 14க்கு நமக்கு ஆகாது, அதுக்குள்ளே அங்கே ஒரு புல்லட் பிரிண்ட்ஸ் கட்டுது. வாங்க போவோம், பாய்சன் அடிச்சிட்டான். ஆனால் இங்கே ஒரு பீஸு போகுது, அந்த பீஸு என்ன பார்க்கல. அவன் கெட்ட நேரமா என்ன தெரில, என்னை பார்க்கவே இல்லை. பட்டு நமக்கு எல்லாமே இருக்குது. அவங்க சீன்ஸை கட் பண்ணிட்டேன், ஓகே. ஒன்றும் லூட் பெருசாக அடிக்கலை, M416 மட்டும் நடுவில் கிடச்சிது ஒரே ஒரு இடத்துல. அதையும் எடுத்தாச்சு, 2x போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. ஓரளவுக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறது பக்கமாக தெரியலனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாததுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம். ரீகால் டெஸ்ட் பண்ணேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பயப்படாதீங்க, செவத்தை பார்த்து. அதுக்குள்ளே என்னை போட்டு ஒருத்தன் அடித்து போட்டான். இதுக்கு அவசரமே அவனை போய் நம்ப அடிக்கணும். அவன் எங்கே இருக்கானா, அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கான். கிட்டத்தட்ட நான் அவன் பக்கத்துலேயே போயிட்டேன், அவனால் அவன் என்னை பார்க்கவே இல்லை. நாலு அடி தான் அடித்தேன், அதுக்குள்ள சேர்த்து போயிட்டான். செம லூட்டு அவங்கிட்ட, சூப்பர். எல்லாமே வச்சுருந்துருக்கிறோம், எல்லாம் எடுத்தாச்சு, ஓகே போவோம். ரெண்டு காரை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க, அங்கே சீன்ஸை கட் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ இங்கே இருக்கணும், ஓல்டு பேஷன் கிட்டே இருக்கோம். ஓல்டு பேஷன் கிட்ட தான் இருக்கோன்னு நினைக்கிறேன். வந்ததுக்கு Level 3 வெஸ்ட்டெல்லாம் கிடச்சிருக்குது. வேறு என்ன இருக்குது, என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்குள்ளே நம்ம டீம்மேட்டை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, உள்ளே அட்டி பயங்கரமாக உழுது நம்ம டீம்மேட்ஸுக்கு. ஆப்போசிட்டில் வேறு ரெண்டு பேர் போகிறாங்க. பட் அங்கே இருக்கவன் அவனை நந்தகோகுல் நண்பனை பார்த்தனால ஒருத்தனை நாக் பண்ணிட்டேன், இன்னொருத்தன் என்னை அடிக்கிறதுக்குள்ளே நான் அவனை அடிச்சிட்டேன். பட் அவங்கெல்லாம் ஒன்றும் பிளேயர்ஸாக இருப்பாங்க போல். இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான்றது எனக்கு தெரியுது, ஸோ மேலே போகலான்னு முடிவு எடுத்தேன். நண்பனை ரிப்பே பண்ணும், அது ரொம்ப முக்கியமான விஷயந்தான். இருந்தாலும் இந்த இடத்துல இல்லை, ஸோ டக்குன்னு மேலே போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதை நான் க்ளோஸ் பண்ணல, ஆட்டோவாக க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ அவன் இங்கே இல்லை, கீழே இருக்கான்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, மேலே இல்லைன்னா அப்போ கீழே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். ஆனால் அவன் என்னையை பார்க்காம போயிட்டான், அட்டி பயங்கரமாக கொடுத்துட்டேன், லெட்டு வாங்கிட்டான், டேக் ஆல்ரெடி நல்லா வாங்கிட்டான். ஸோ இப்போ போய் ஃப்ரெண்டை ரிவைவ் பண்ணுவோம், சேஃப்டியாக இங்கே வாடா அப்படின்ட்டேன். பட் அங்கே ஒரு எனிமி இருக்கான், அதை பாய்சன் அடித்து கொண்டுட்டான். பாய்சனும் நாக் ஆகிட்டான்னு நினச்சேன் இந்த இடத்துல, பட் பாய்சன் நாக் ஆகலை. ஓகே, நண்பனை ரிவைவ் பண்ணுவோம். டீம்மேட்ஸ் ரிவைவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ராங்காக நினச்சிருக்கேன் நான் நிறைய வாட்டி. இன்னொரு சீனை கட் பண்ணிட்டேன். இதுதான் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு சர்க்கிள்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஜோன் முடிய போகுது, ஏர் ட்ராப்பு கிட்ட இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். பட் அந்த வீட்டு மேலே இருந்திருக்காங்க. அதுக்குள்ளே அவன் நேடு தூக்கி போட்டுட்ருக்கான். ஃபஸ்ட்டு நேடு வந்து விழலை, நண்பனை ரிவைவ் பண்ண சொல்லிட்டேன். அவன் அடிக்கிறான், எந்திரிச்சோடனே அடுத்த நேடை போட்டுட்டான். சுத்த சுத்த அடி பயங்கரமாக விழுந்துடுச்சு. அடுத்து இன்னொன்று என்னமோ தூக்கி போட்டான், அது ஸ்மோக் பாம்பு. நான் நேடுன்னு நினச்சி பயந்துட்டேன், அது எங்களை தாண்டி போயிடுச்சு. ஓகே, ஆனால் நான் வெளியே போனோடனே அடித்து போட்டாங்க.
சுபாஷ் நல்லா இதில் வந்து நின்றுருந்துருக்கான். இதுதான் அவன் போட்ட ஸ்மோக்கு, வந்து விழுந்துச்சு பாருங்க எப்படி விழுந்திருக்குன்னு. பாய்சன் நல்லா கவர் எடுத்து நின்றுருக்கான். நான் தான் அவனுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன், நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு, உள்ளே வந்து உட்காரு பார்த்துருவான் அது இத்து அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் அவனுங்க தான் விளாண்டானுங்க. நேடு போடுன்னு சொன்னேன், நேடு ஆனால் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகாது, அது வேறு விஷயம். கீழேயே விழுந்துருச்சு, நேடு போகல அவ்வளோ தூரத்துக்கு. இந்த பக்கம் வராங்களா இந்த பக்கம் வராங்களான்னு தெரில, ஆனால் ஒருத்தர் ஓப்பன்லேயே மேலே நிற்கிறான். நந்தகோகுல இந்த பக்கம் வர சொன்னேன், பட் அவன் வரலை. வந்திருக்கலாம், அவன் ரிட்ஜ் எடுத்து வந்திருக்கலாம். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தால் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்திருக்கும், கொஞ்சம் வாய்ப்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டீம் அடிக்க. ஏன்னா இந்த தடவை ஜோன் அட்வான்டேஜ் எங்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஜோனுக்குள்ளே தான் எல்லோரும் இருக்காங்க. லாஸ்ட் சர்க்கிள் வந்தால் தான் தெரியும். லாஸ்ட் சர்க்கிளும் அதிசயமாக எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு. இங்கே வேற ஒருத்தன் வந்திருக்கான், ஆனால் அந்த பக்கம் ஒருத்தன் இருக்கான். அப்படி போய் நிற்காத அப்படின்னு சொல்லிட்டேன். ரெண்டு பேர் ஸ்னேக் ஆகிட்டாங்க, நல்லா டேக் கொடுத்தான். அந்த பக்கம் ஓப்பனில் நிற்காத ஓப்பனில் இருக்கானுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவன் அங்கே போகாமல் இந்த பக்கம் வந்துட்டான். இந்த பக்கம் வேற ஒருத்தர் வந்து படுத்திருந்தான், ரீலோட் பண்ண சொல்லிட்டேன். அவனை எப்படியோ பாய்சன் கவனிச்சிட்டான் அவன் படுத்துட்டு வரத. பட் இவனுக்கு அடி விழுது. ஸோ அவன் படுத்துட்டு வந்தவனை பார்த்தாச்சு, அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. சும்மா ரேண்டமாக சுட்டான், பட் அவன் மேலே பட்டுருச்சு. அவனை கன்ஃபார்ம் பண்ண சொன்னேன், பட்டு கன்ஃபார்ம் ஆகலை. அவன் இன்னொரு எனிமி இருக்கான், ஓப்பனில் படுத்துட்ருக்கான் அது. ஸோ அவனுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ்ன்னு வச்சுக்கோங்களேன். ரீலோட் வேறு பண்ணாமல் போயிட்டாங்க. அவன் எந்திரிச்சு அடிக்கவே அவனுக்கு ஜீரோ ஆனோடனே சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம். ஓகே சாரி, இன்னைக்கு சிக்கன் டின்னர் இல்லை, கிட்டத்தட்ட பக்கத்தில் நெருங்கினோம், பட் கடைசி நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு. எடுத்துருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னைக்கு வீடியோ முடிஞ்சது.